வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் ப்ரிவியூ பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா முதல் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். எல்லா மேட்சுக்கான ப்ரிவியூ வீடியோஸும் நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2 மணிக்காச்சும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல எல்லாருமே அவைலபிளா இருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா தான் நம்ம வந்து டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒன் பிளேயர் ஃபேண்டஸியா இருக்கட்டும், ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், மினி லீக் டீமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைம் அது எதுவுமே கிடையாது. ஸோ தைரியமா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதுமானது. அதே போல நீங்க விஷன் லெவன் ஆப்ல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு. நீங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரே கிளிக்ல உங்களால 200 கான்டெஸ்ட் வரைக்குமே ஜாயின் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஃபியூச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா நமக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு அப்டேட்டான இருக்கும். அதே மாதிரி கான்டெஸ்டும் நீங்க நினைச்ச மாதிரி உடனே உடனே ஃபுல்லாகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விஷன் லெவன் தான். ஃபர்ஸ்ட் புது புது ஆப்ரன் கூட நீங்க விளாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ல ட்ரை பண்ணீங்க. காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் மத்த ஆப்ஸ் விட. அதனால நீங்க விஷன் லெவன் ஆப்ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். அண்ட் மேட்சுக்கான ரிப்போர்ட், இந்த மேட்ச் வந்து எங்க நடக்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொழும்புல இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. பொதுவா இந்த கொழும்பு பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த லங்கா பிரீமியர் லீக் எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இந்த வருஷம் ஜிம்பாவே வந்து டூர் போனாங்க. ஸோ ஜிம்பாவே வந்து ஸ்ரீலங்கா வந்து டூர் வரும்போது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சஸ் வந்து 50 ஓவர் கேம் தான், ஓரளவுக்கு நல்லாவே போச்சு அந்த மேட்ச் எல்லாமே. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேம் அதாவது ஃபாஸ்ட் போனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இனிஷியல்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் சொன்னா உங்களுக்கு உடனே டப்புன்னு பிடிபடும். ஏசியா கப் ஃபைனல்ல இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2023 ஒரு மேட்ச் பார்த்திருப்பீங்க. சிராஜ் எப்படி வந்து டப்புன்னு ஒரு 5 விக்கெட் தீட்டு விட்டாரு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த நியூ பால்ல ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நல்ல இனிஷியல்ல வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பேட்ஸ்மேனும் இங்க கொஞ்சம் மிடில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம் டேங்க்ஸும் இருக்கும் இருக்காங்க. ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாதுன்னு கிடையாது, ஸ்பின்னருக்கும் இங்க வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நீங்க இது ஓரளவுக்கு பாத்துக்கிட்டா போதும். நம்ம வந்து கரெக்டா ஒரு 2:30 உங்களுக்கு அபிஷியல் பிச்சு ரிப்போர்ட்டை நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்றேன், வித் பிச்சோட வியூவோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ வந்து லாஸ்டா நடந்த 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு இது கண்டிப்பா பிடிபடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து லாஸ்ட் 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டாமினேட் பண்ணிருக்கிறாங்க. இதுல ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட், இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருச்சு. மீதி 3-3 பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 3 விக்கெட், ஃபாஸ்ட் 9 விக்கெட், ஃபாஸ்ட் 9 விக்கெட், ஸ்பின்னர் 8 விக்கெட், ஃபாஸ்ட் 10 விக்கெட் அப்படிங்கும் போது இந்த மேட்ச் தான் நம்ம நான் சொன்ன மேட்ச் ஏசியா கப் வந்து ஃபைனல் மேட்ச். சிராஜோட டாமினேஷன் வந்து ஃபுல்லா இருந்தது. ஸ்ரீலங்கா இருக்கிறதுல இந்த பிச்சில் லோ ஸ்கோர்னா அது இந்த மேட்ச் தான். 50 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க 50 ஓவர்ல. இந்தியா வந்து 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இங்க இந்த மேட்ச் பாருங்க, ஸ்ரீலங்கா வந்து 2 விக்கெட் வித்தியாசத்துல வின், ஸ்ரீலங்கா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் அப்படின்னு சொல்லி செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது ஓரளவுக்கு லோ ஸ்கோர் தான் வந்திருக்கு அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா. இப்போ வந்து ஓவராலா இந்த பிச்சில் வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிச்சில் இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச் வந்து டோட்டலா 135 மேட்ச் நடத்திருக்காங்க. ரொம்ப மேட்ச் நடத்திருக்காங்க. இதுல 79 பேட்டிங் ஃபர்ஸ்டும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 56 வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு தான் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0-200 இன்னிங்ஸும், 200-244 இன்னிங்ஸும், 300+ 44 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் இந்தியா 375 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா 50 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. குறையாம நீங்க ஒரு 240-260 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் கிட்ட இருந்து நீங்க வந்து ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் வந்து போயிடலாம்.
சோ இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு கண்டிப்பா இது ஒரு பாசிபிள் லெவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா வந்து உள்ள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து கேகேஆர் கௌதம் கம்பீருக்கு கீழே ஆனாரு. அதனால கண்டிப்பா ஒருவேளை சிராஜுக்கு வெளியே வச்சு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கம்பீர் வந்து டிசிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. அதே போல முதல் மூணு T20ல நம்மளுடைய டீம் ஸ்விஸா பார்க்கும்போது ரெண்டு T20 மேட்ச் வந்து கிளீன் ஸ்வீப் பாயிண்ட் அடிச்சோம். ஒரு மேட்ச் வந்து ஆவரேஜ் ரிசல்ட் தான் கிடைச்சது முதல் T20ல. மத்த ரெண்டு மேட்சுமே ஈஸியாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டீம்ல வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேர் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வந்து ரோஹித் சர்மா சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு இந்த மூணு ஓடியில ஏதாச்சும் ஒரு ஓடியை தான் நல்லா செட் ஆகும். மீதி ரெண்டு ஓடியில பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கணிசமான பாயிண்ட் தான் வாங்கி கொடுப்பாரு தவிர ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு வாங்கி கொடுக்கறது கஷ்டம். ஆனா எந்த மேட்ச் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாருங்கிறது கொஞ்சம் டவுட். அந்த டே வந்து அவருக்கு கரெக்டா செட் ஆகிச்சு அப்படின்னா அந்த ஒன்னு டு முதல் 10 பவர் பிளே ஓவர நல்லா ஆடினார்னா அந்த இதை கொண்டு வந்துருவாரு. ஒரு குறையாம பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நின்று நிதானமா ஆடி ஒரு 30-40 ரன் ஆடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். குறையாம ஒரு 35னா அது 40 ஆகலாம், ஒரு 30 ஆகலாம். அந்த 30-40 ஃபேண்டசி பாயிண்ட்க்குள்ள பேலன்ஸ் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. சுப்மன் கில்லும் அதே மாதிரிதான். ஏன்னா அங்க வந்து இனிஷியல் அட்டாக் பண்றவுடைய பவுலர்ஸ் வந்து ஒன்றும் அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இல்லை அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த இதை எடுக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா கில் வந்து அந்த ஸ்கோர் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால அவரும் ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்ணாலும் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். விராட் கோலி இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ல ஃபுல்லா ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. ஆனா கடைசி ஃபைனல் மேட்ச் எங்க ஆடணுமோ அங்க ஆடி கொடுத்து டீமை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி வின் பண்ண வச்சாரு. ஸோ விராட் கோலிட்டையும் நீங்க குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன் கிட்ட அவர்கிட்டயுமே எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ஒரு மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அந்த 2 டவுன் ஆடுறதுல. பட் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா ஒரு நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி உள்ள பிளேயர் தான். குறையாம அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 ரன்ல ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப் பண்ட் வந்து நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டர். எப்படியும் அவர் வந்து பேட்டிங் வந்து ஒரு 30வது ஓவருக்கு மேல 40வது ஓவருக்கு மேல அந்த மாதிரிதான் வரும். குறையாம 30+ தான் அவர் ஆடுவாரு. பிளஸ் அவருக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து அவரால் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அடுத்து ரியன் பரா. ரியன் பரா தான் நம்ம இந்தியாவோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறார். எப்படி வந்து T20ல வந்து டெத்லாம் பவுல் பண்ணாங்க இந்தியா பவுலர்ஸ் வந்து. அதனால ரியன் பரா கம்ப்ளீட்டா 4 ஓவர்ல ஸ்பின் பவுலிங் எடுத்தாரு. ஏன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சது. அதனால ரியன் பராக்கு மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா டீம்ல ட்ரை பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் பேக்கப் வந்து கண்டிப்பா இருக்குது. ஏதாச்சும் ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ரன் தான் அடிக்காரு அப்படின்னாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஒரு 25 பிளஸ் 15 40 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் ரியன் பராகால ஒரு 50+ வந்து வாங்கி கொடுக்க முடியும். நீங்க ரோஹித் சர்மாவை நம்புறதுக்கு ரியன் பராக கூட நம்பலாம். ஏன்னா கௌதம் கம்பீரோட ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவோட பேட்டிங் லைனப்னு பாத்தீங்கன்னா 6 பேர் தான். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ரியன் பராக். இதுல வந்து யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்கோ அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிருங்க. டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ரியன் பராக் என்ன பொறுத்த வரைக்கும் ரியன் பராக், ரிஷப் பண்ட் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம். மூணாவது வேணா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விராட் கோலி, ரோஹித் சர்மா கூட நீங்க போகலாம். ஸோ அந்த 4 பேட்டிங் ஆர்டரோட நீங்க போகலாம். பட் என்ன சேஃபா போனாதான் ரோஹித் சர்மா, விராட் கோலி. அதே நீங்க கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயரை வச்சு கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா அடிச்சு கொடுக்கக்கூடிய ரன்னை ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா இது பண்ணிடுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆப்போனன்ட் வந்து ரோஹித் சர்மா எடுத்திருக்காங்க, நீங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருக்கீங்க, அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஸ்மால் லீக்ல கண்டிப்பா ரோஹித் சர்மாக்கு உண்டான பாயிண்டை வந்து வாங்கி கொடுத்துருவாரு ஸ்ரேயஸ் ஐயர்னு நம்பிக்கை இருக்கு. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். மற்றபடி நீங்க சுப்மன் கில் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் மினி கிராண்ட் லீக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பிளேயர்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மினி கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும். ஸ்மால் லீக்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், ரியன் பராக், விராட் கோலி, ரோஹித் சர்மா. இல்ல ரோஹித் சர்மாக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் கூட நல்ல ஆப்ஷன். பவுலிங் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பேக்கப் வந்து கண்டிப்பா இருக்கு. எப்படி வந்து ரியன் பராகுக்கு வந்து பவுலிங் பேக்கப் இருக்கோ அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கு வந்து நீங்க 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம்.
குறையாம 60 ஃபேண்டசி பாயிண்ட். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவருக்கு வந்து ஒரு 40th ஓவர்ல பேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு விக்கெட் தான் எடுக்காரு, ஒரு விக்கெட்டுக்கு வந்து 25 பாயிண்ட். ஆனா பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிச்சா கூட, ஒரு 20 பாயிண்ட் வச்சா கூட குறையாம அந்த 60 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட கிராஸ் பண்ணி வந்துருவாரு ஓரளவுக்கு. அண்ட் அதே மாதிரிதான் வாஷிங்டன் சுந்தரும் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸ்பின்னர் ஆப்ஷன் தான். அதே போல குல்தீப் யாதவ் ஏன்னா எல்லாமே ஸ்பின்னர் அட்டாக் தான், பயங்கரமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் வேணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஹர்ஷித் ராணா ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ரியன் பராக் இந்த மூணு ஸ்பின்னர் ஆப்ஷன் போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா ரெண்டு மெயின் ஃபர்ஸ்ட் தான் வச்சிருக்காங்க, சிராஜ் ஹர்ஷித் ராணா. அதனால வாஷிங்டன் பதிலா ஹர்ஷித் ராணா விளாண்டாருன்னா ஓரளவுக்கு ஹர்ஷித் ராணாவும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர். இனிஷியல்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவும் சிங்கி சிராஜ் இந்த மூணு பேர் தான் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்துல வந்து சிராஜும் ஹர்ஷித் ராணா சிராஜ் இந்த மூணு பேர் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா கம்பீரோட டெத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க, சூரியகுமார் யாதவ், ரியன் பராகி, அதுக்கப்புறம் ரிங், இவங்க தான் டெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா மேட்சுக்குமே எல்லாம் செட் ஆகாது, ஏதாச்சும் ஒரு மேட்சுக்கு தான் கிளிக் ஆகும். ஸோ அதனால அதாவது சும்மா ஜஸ்ட் ஃபார் பீம்ஸ்ன்னு எல்லாருமே போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. அண்ட் குல்தீப் யாதவ் கிட்ட இருந்து நீங்க குறையாம ரெண்டு விக்கெட் எதிர்பார்க்கலாம், ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட். வாஷிங்டன் விளாண்டாருன்னா 30, ஹர்ஷித் ராணா விளாண்டாருன்னா 60 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. சிராஜ் வந்து ஒரு கேம் சேஞ்சர் தான், லா T20லயும் அவர் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு, பெருசா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் வேணுங்கிறதுனால மினிமம் ஒரு விக்கெட் எடுங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து 5 விக்கெட் கூட எடுப்பார், அந்த ஏசியா கப்ல எப்படி எடுத்தாரு, 4 விக்கெட் கூட எடுக்கலாம், 120 பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 30 பாயிண்ட் சராசரியா வாங்கி கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. சிங்கிட்ட இருந்து குறையாம 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், ஏன்னா ஸ்டார்டிங் பிளஸ் டெத் அட்டாக் இருக்கிறதுனால 60 பாயிண்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 பேர் இருக்காங்க, இதுல வந்து கண்டிப்பா ட்ரை பண்றது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். அந்த 3 ஃபார்மேட்டான முதல் ஃபார்மேட்ல ஸ்மால் லீக்ல வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சிங் இந்த மூணு பேரையும் வச்சுக்கோங்க. மினி கிராண்ட் லீக்ல வந்து நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது ஹர்ஷித் ராணா இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர், அந்த இடத்துல யார் ஆடுறாங்களோ அவங்க வந்து மினி கிராண்ட் லீக்ல போக்கஸ் பண்ணிக்கோங்க. மினி கிராண்ட் லீக்ல உள்ள ஒரு 100 பேர் விளாடக்கூடிய கான்டெஸ்ட்ல அவங்க வந்து போக்கஸ் பண்ணுங்க. ஒரு 1000 பிளஸ் விளாடக்கூடிய கான்டெஸ்ட்ல சிராஜை வந்து ட்ரை பண்ணி டீம் செட் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ரியன் பராகுக்கு வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, ஹர்தீப் சிங்குக்கு வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, விராட் கோலிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகலாம். உங்க ஆப்போனன்ட் நிறைய பேர் ரோஹித் சர்மாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீலங்கா டீம், ஸ்ரீலங்கா டீம் வந்து பாத்தீங்கன்னா T20ல கேவலமா தோத்து போனாங்க. லங்கா பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு லீக் ஆடி ஃப்ரெஷ்ஷா எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல ஆடி வந்துமே அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் இந்தியாவோட அட்டாக்கா இருக்கலாம். ஸோ இது இந்தியா மெயின் டீமே ஆடல, ஓரளவுக்கு சின்ன பசங்க வச்சு தான் ஆடினாங்க. அப்படி இருந்துமே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியல. லாஸ்ட் மேட்சாச்சும் வின் பண்ணி இருந்திருக்கலாம், அதுவும் அவங்களால செய்ய முடியல. லாஸ்ட் T20லயும் சூப்பர் ஓவர் அது இதுன்னு வச்சு கேவலமா தோத்து போனாங்க. அபிஷ்கா பெர்னாண்டோவும் 10 நிஷன் கவும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 50 ஓவர்ல இவங்க தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. T20ல தான் நிஷன் கவும் குஷால் மெண்டிஸும் ஓப்பனிங் ஆடுவாங்க. குஷால் மெண்டிஸ் வந்து இங்க வந்து 2-1 தான், 1-1 தான் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2-1ல சமர விக்ரமா ஆடுறாரு, அதுக்கடுத்து அசலன்கா, அதுக்கடுத்து வனிடு ஹசரன்கா, அடுத்து சமிகா கருணாத்தனே, அடுத்து வெல்லா லகே, அடுத்து தீட்சானா, அடுத்து மதுசங்கா, அடுத்து தில்சான் மதுசங்கா, அடுத்து வந்து அஷிதா பெர்னாண்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் பிளேயிங்ல அவன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணா அவங்க பண்ணலாம், ஒரு 10 பேர் வந்து கண்டிப்பா நம்ம சொன்ன பிளேயர் ஆடிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு பிளேயர் வேணா அவங்க மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அபிஷ்கா பெர்னாண்டோ, நிஷன்கா, நிஷன்கா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. குறையாம பாத்தீங்கன்னா நிஷன்கா வந்து ஒரு 30-40 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு போல, அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு. ஏன்னா இனிஷியல்ல பும்ரா மாதிரியான பவுலர்ஸ் நம்மகிட்ட இல்லைங்கிறதுனால நிஷன்கா வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுறாரு. அந்த ஒரு பவர் பிளேயை யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. குறையாம நீங்க ஒரு 35 பிளஸ் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அபிஷ்கா பெர்னாண்டோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அன்னைக்கு டே வந்து கொஞ்சம் அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா போதும், நொறுக்கி எடுத்துருவாரு. நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டரா தான் ஆடுவாரு, பொறுமையெல்லாம் ஆட மாட்டாரு. ஒரு நீங்க குறையாம அபிஷ்கா கிட்ட இருந்து ஒரு 30-40 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். குறையாம எதிர்பார்க்க ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குஷால் மெண்டிஸ்ட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அவர் பொதுவா இந்த லங்கா பிரீமியர் லீக்லயே முதல்ல ஃபுல்லா திணறிட்டு தான் இருந்தாரு, ஃபார்ம் அவுட்ல தான் ஆனாரு. கடைசி ஒரு சில மேட்ச் தான் நல்ல ஃபார்ம் வந்து நல்ல பேட்டிங் பண்ணாரு. T20லயும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா தான் பண்ணாரு, கம்பேர் டு நிஷன்கா விட அவர் வந்து கம்பேர் கம்மியா தான் பண்ணாரு. ஆனா அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க குறையாம வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ்
விக்கெட் கீப்பிங் இந்த ரெண்டு சேர்த்து 40 பாயிண்ட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சமர விக்ரமா வந்து ஒரு டீசென்டான பிளேயர், எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர் அது வந்து சமர விக்ரமா தான். இந்த நிறைய சீரீஸ்லாம் வந்து ஒரு டைம் வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு வரும்போது கூட பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 25-35 ரன் வந்து அந்த மாதிரி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அசலன்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. பெருசா வந்து பேட்டிங்கும் பண்றதுல பவுலிங்கும் பண்றதுல லங்கா பிரீமியர் லீக்ல கூட சும்மா பவுலிங் பண்ணிட்டு நடந்தாரு. இங்கெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அசலன்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து வனிடு ஹசரன்கா, வனிடு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே இருக்கு. 50 ஓவர் எல்லாம் அவருக்கு பேட்டிங் கிடைச்சி ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாலே போதுமானது. 50+ ஃபேண்டசி பாயிண்ட்களை வந்துருவாரு, நல்ல டீசென்டான பாயிண்ட்ல வந்துருவாரு. வலிடு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் சமிக்கா கருணாதனையும் பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆல்ரவுண்டர் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் சும்மா இஷ்டத்துக்கு வந்தா வருது போனா போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. ஏன்னா கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு 8-7 விக்கெட் இல்ல சொல்ல முடியாது 10 விக்கெட் கூட ஆல் அவுட் கூட பண்ணலாம். ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சாங்கன்னா அப்போ அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. ஒரு 30 இது வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரிதான் வெள்ளழகே ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. இந்த பேட்டிங் பேக்கப்பும் இருக்கும் அவருக்கும், ஓரளவுக்கு வந்து டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. இந்த லங்கா பிரீமியர் லீக்ல ஓரளவுக்கு வந்து பேட்டிங் பிளஸ் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் வந்து எடுத்தாரு. தீக்ஷானா 10 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். அடுத்து தில்ஷான் மதுசங்கா வந்து இனிஷியல்ல வந்து தில்ஷான் மதுசங்காவும் அபிஷ்கா அசிதா பெர்னாண்டோ இந்த ரெண்டு பேரும் தான் பவுல் பண்ணுவாங்க. டெத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிதா பெர்னாண்டோ சமிகா கருணாதனை வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க கூட காம்பினேஷன் கொடுக்கறதுனால தில்ஷான் மதுசங்கா போடுவார். மத 10 ஓவர் வந்து தில்ஷான் மதுசங்காவும் அசிதா பெர்னாண்டோ சமிகா கருணாதனை இந்த மூணு பேருக்கு தான் மாத்தி மாத்தி வந்து முதல் 10 ஓவர் இருக்கும். அது பிச்சை பொறுத்துதான், பிச்சு வந்து டப்புன்னு ஸ்பின்னுக்கு கிடைச்சது அப்படின்னா தீட்சனா உழுதிட்டு வந்துருவாங்க. ஏன்னா பவர் பிளேல T20 வந்து தீட்சனா உள்ள வருவாரு. 2-6 ஓவர்ல 2 ஓவர் வந்து தீட்சனா எடுப்பார். அப்படிங்கும் போது ஓடியிலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீட்சானாட்ட இருந்து மினிமம் 1 விக்கெட் எதிர்பாருங்க. வெள்ளலை கிட்ட இருந்து நான் 40 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன். தீட்சானாட்ட இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் தில்ஷான் மதுசங்கா, ரோஹித் சர்மா எப்பவுமே லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ல கொஞ்சம் வீக்கா ஆடி இருக்காரு. ஸோ தில்ஷான் மதுசங்கா எடுத்து அதை பினிஷ் பண்ண பார்ப்பாங்க. அதனால 1 விக்கெட் மினிமம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசிதா பெர்னாண்டோ டெத்துல ஃபுல்லா பவுல் பண்ணாதான் 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா பவுல் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் நம்ம ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் வனிடுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, அதுக்கப்புறம் வெள்ளாலகிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்மால் லீக்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பேட்டிங் லைனை பிடிச்சிருக்காங்க. ஒரு அசலன்கா வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேயர் வந்து நிஷன்கா குஷால் மெண்டிஸ் தான். எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபோக்கஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அபிஷ்கா பெர்னாண்டோவை கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல இந்த வெள்ளாலகை வந்து டிஃப்ரென்ஷியலா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி அசிதா பெர்னாண்டோவையும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட 40, 60, 100 பாயிண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அதனால ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்தியால இருந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாரும் எடுத்திருக்கேன். ரோஹித் சர்மாக்கு பதிலா ரிஷப் பந்த் கூட நீங்க தாராளமா எதிர் எடுக்கலாம். அண்ட் ரியன் பரா, அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், சிங் 4 பவுலிங் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இங்க அசலன்கா, குஷால் மெண்டிஸ், ஹசரன்கா, அசிதா பெர்னாண்டோ இதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிஷன்காவை தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து நம்ம அபிஷ்கா பெர்னாண்டோவை கூட எடுக்கலாம். அசலன்கா ரொம்ப ரிஸ்கான பிளேயர், ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா சும்மா கொடுத்துருக்கிற உங்களுக்கு ஃபைனல் டீம் தான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன் வைஸாவும் நீங்க போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா உங்க ஆப்போனட் யாரெல்லாம் யோசிப்பாங்கன்னா ரோஹித் சர்மா, ஹசரன்கா, கில்லு, குல்தீப் யாதவ். என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவை அட்லீஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிருங்க. 2 விக்கெட்ல இருந்து 3 விக்கெட் உறுதி. மேட்சோட டேர்னிங் பாயிண்டாவே குல்தீப் யாதவ் இருப்பார், இல்லைன்னா அக்ஷர் படேல். இந்த ரெண்டு பேர் ரெண்டு ஸ்பின்னரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரோஹித் சர்மாவை உங்க ஆப்போனட் ட்ரை பண்ணுவாங்க, பட் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அண்ட் கேம் சேஞ்சரா ஸ்ரேயஸ் ஐயர், சிராஜ். இந்தியால இருந்து இந்த ரெண்டு பேரையுமே எந்த அவங்க ஆப்போனண்டும் பெருசா போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் கொடுத்துருங்க. ஸ்ரீலங்கால இருந்தும் சமர விக்ரமாவும் வெள்ளலகையும் வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருமே
நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. சோ எல்லாமே தெளிவா பார்த்திருக்கோம், யார் யார் பிளேயர்ஸோட பேட்டில் பார்த்து வச்ச மாதிரி பார்த்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் லீக் டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்மளோட கேம் சேஞ்சர் ஆப்ஷன் எல்லாமே பார்த்திருக்கோம். சோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபைனல் டீம் நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுக்கும் போது அப்படியே போடணும்னு நினைக்காதீங்க, அதுல இருந்து ஒரு பிளேயரா சேஞ்ச் பண்ணி போடுங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷன் தான் உங்களோட வின்னிங்க தீர்மானிக்கும். நீங்க நான் நேத்து கூட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா மேட்சுமே 11-10 பிளேயர் கரெக்டா போட்டிருக்கோம், அந்த ஒரு பிளேயர்னாலதான் நமக்கு வந்து வின்னிங்க வந்து தோத்துருக்கு நிறைய மேட்சஸ் வந்து. அதனால கொஞ்சம் நீங்களும் ஓனா சிந்திக்க ட்ரை பண்ணுங்க, நம்மளுடைய டீம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டீமா எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்னும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம். மறக்காம நம்ம வீடியோவை எல்லா நண்பர்களுமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, நீங்க சப்போர்ட் பண்றதுலதான் இருக்கு. சோ குறையாம இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் பண்ணு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சோ கண்டிப்பா முதல் ஓடிஐ மேட்சுக்கு 200 லைக் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். சோ எல்லாருமே வீடியோ பாக்குற எல்லா நம்ம நண்பர்களும் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.